ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய, எப்படி இருக்கிய, மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டீங்களா? அங்கிட்டு வாங்க, அப்படியே போய் காலை பப்பரப்பேன்னு உட்காந்துருக்கேனே. ஒரு வாரத்தை நான் வீடியோ எடுத்து, நீங்க என்னைக்கிட்டே அடங்கி இருந்திருக்கீங்க, அடக்கமா உட்கார. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியும் இந்த யாரை அடக்குறோம் யாரை அடங்குறோம்ன்றதெல்லாம் நல்லா தெரியும். எங்களுக்கு யாரையும் அடக்கி வச்சு பழக்கம் கிடையாது, யாருக்கு அடங்கி போகணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. என்ன காலையிலே ரொம்ப காரசாரமா இருக்கீங்களே, என்ன இல்லங்க இல்லங்க, இவங்க சொன்னதுக்கு நான் டைமிங்ல ஒரு ரைமிங்க சொன்னேங்க, அவ்வளவுதான். மத்தபடி டைமிங் ரைமிங், ஆமா மத்தபடி நான் வந்து இப்ப கவிஞர் ஆயிட்டே இருக்கிறோம். ஆனா யாரும் கவிதை கேட்கும் போதே ஒன்னும் தெரியாம மங்கினி ஆகிட்டு இருக்கா. லைவ்ல எல்லாரும் இப்ப எல்லாம் நல்ல கவிதை நல்ல பாட்டெல்லாம் வரும், லைவ்ல யாராச்சும் கேட்டாங்களாக்கும் உடனே அப்பதைக்கு யோசிப்போம், அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல மழை பெஞ்சுகிட்டு இருக்குது, சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு மூணு பேரு வேற வியாபாரம் இருக்கு, வாங்க வர்றீங்களா வரலையா? ஏயா இன்னும் ஊர் உலகத்துல வியாபாரம் இல்லாமல ஐயா, ஏயா நாங்க பாவம் 10 ரூபா உங்களுக்கு கிடைச்சிட்டு போயிட்டுமேன்றதுக்காக நாங்க இப்படி போன் போட்டு கூப்பிட்டு இருக்கோம், ரொம்ப பகுமானம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், ஏங்க இந்த மலையில வண்டி எங்க வழியில இறங்காதுங்க, அதனாலதான் நீ பஸ்லயாச்சும் வந்து எடுத்து வச்சுட்டு போயா அப்படின்னாங்க. இது சொன்னாங்க, அப்பவும் பஸ்ல போய் எடுத்துட்டு ஒரு ஆட்டோ குப்பி ஏற்றிருமான்னு கேட்டாங்க. கிடைக்கிறது 3 சாக்கு, 3 வீட்லயே ஒத்த சாக்கு பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு எடுத்தாலும் 300 ரூபாய்க்கு தான் இருக்கும், அந்த 300 ரூபாய்க்கு ஆட்டோ குப்பி ஏற்றி வந்தோமா அவருக்கு 300 ரூபா கொடுக்கணும் ஆட்டோக்காரர் இருக்கும். இது எதுக்கு தேவையா சந்தா வேண்டாம், அலைச்சல் மட்டும்தான் மிச்சமா இருக்கும், அதனால பாதை உணங்கட்டும் அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொன்னாரு. பாதை உணங்கவா விடுது, நேற்று ஒரு நாள் லைட்டா வெயில் அடிச்சுட்டு அப்பா தர உணங்கிருக்குமே சந்தோஷப்பட்டேன். நைட்ல தொடங்குற மலைங்க, என்ன படலாம் மலை, ரொம்ப சங்கடப்படாதமா மலையை பார்த்தாங்களா அடிச்சு போறாங்க எல்லாரும். இல்லங்க இல்லங்க, சங்கடப்படலங்க. அப்புறம் நவாப்பழ சீசன் வந்துருச்சு நம்ம ஊர்ல, என்ன இந்த ஊர்ல கிடைக்கவே மாட்டேங்குது நவாப்பழம், என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. நான் நவாப்பழங்க அப்படி திம்பே, நான் எங்கேயாவது இப்போ பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா புருஷன் ஊர் தேறி போய் வாங்கிட்டு வரணும். ஏன் புருஷனா பாத்தீங்களா பாத்தீங்களா, பாத்துட்டு தயா இருக்கும் அவரு சொல்ல, பாத்துட்டு தயா இருக்கும் சொல்லி அப்படின்னு. நவாப்பழம் எங்க கிடைக்காத ஊர்ல நான் தேடி பிடிச்சி எங்கெங்கே வாங்குறது, கிடைக்காதுன்னு இவங்களுக்கே தெரியும். கல்லூர்னு ஒரு ஊர் நாங்க வியாபாரத்துக்கு போவேன், அந்த ஊர்ல வந்து பாக்கெட் போட்டு விற்பாங்க. அந்த மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அது விற்கிறாங்களா என்னன்னு இப்ப தெரியல, வியாபாரத்துக்கு போனாப்பே நானே வாங்கிட்டு இருப்பேனே. அது கொஞ்சம் தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேணும்னா பைக் எடுத்துட்டு போய் வாங்கிருக்கலாம். பைக் எல்லாம் வெளியில போனாக்கா பரவாயில்ல, உனக்கு என்னமா லவாப்பழம் தானே வேணும், வேண்டாம் நீ லவாப்பழத்துக்கா, நீ லபல்லபான்னு கத்தாதம்மா, நல்லா இருப்ப விட்டுருமா விட்டுருமா வாங்குவோம். நம்ம ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஈஸியா கிடைக்கும், வீட்டுகளுக்கே கொண்டு வந்து விற்பாங்க. நவாப்பழம், கொய்யாப்பழம் சீசனுக்கு கொய்யாப்பழம், நவாப்பழம், இந்த மாதிரி பனம்பழம் சீசனுக்கு பனம்பழம், திருப்பி பனங்கிழங்கு சீசனுக்கு பனங்கிழங்கு, இதெல்லாம் கிடைக்காத பொருளுங்க இந்த கேரளாவில். பனங்கிழங்கு கிடைக்காது, நாவல் பழம் கிடைக்காது, கோழிக்கூட்டிலலாம் கிடைக்குது, இந்த வயநாட்டில் என்னமோ இன்னும் கிடைக்கல, என்னன்னு தெரியல. பனங்கிழங்கு மொத்தம் கிடைக்காது, நம்ம ஊரில் கிடைக்கும் பனங்கிழங்கு. எங்க கூட வேலை பார்க்கும் போது நாங்க பிரி விட்டு இருப்பாங்க, இவங்க பெட்டியில இருந்து மஞ்சள் ஏதாச்சும் வேணும்னு அழுனோம்னா இந்த இளந்த பழம் சூறாம்பழம் இதெல்லாம் அப்படியே பெட்டிக்குள்ள இருக்கும், ஒன்னொன்னா எடுத்து போட்டு இந்த நாக்கெல்லாம் பொத்து ரத்தமா நிக்கும், அப்படி இருந்து விட மாட்டாங்க. அந்த நான் இழந்த பழத்தை போட்டு எடுத்து திட்டு இருப்பாங்க, நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. புளிப்பெல்லாம் தின்னா பல்லு கேடு வரும்பாங்க, ஆனா ஏன் பல்லுக்கு கேடெல்லாம் வரல, நல்லா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களே பல்லு முரட்டு பல்லுன்னு, அது மாதிரி புளிப்பே தொடமாட்டாரு எங்க முத்து. எங்க முத்து 1008 சுத்த பல்லு இருக்குன்னு சொல்லப்படியா, பல்லு சுத்த பல்லு கிடையாது. எங்க ரெண்டு பேருக்குமே என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல சுத்த பல்லு கிடையாது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் இருந்தா நல்லதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பையனுக்கு மட்டும் மூத்த பையனுக்கு லைட்டா எத்து பல்லு வந்துச்சு, கம்பி போட்டு கட்டியாச்சு. நான் ரெண்டு கொத்தனாரையும் கூப்பிட்டு ரெண்டு சித்தாளையும் கூப்பிட்டு உள்ள செங்கல்களை அமைக்க ஒரு கட்டு கட்டி விட்டாச்சு, கட்டியாச்சு. திருப்பி தம்பி ஏன் இப்படி முடி வளர்க்கறான், முடி வெட்ட சொல்லுங்க, முடி வெட்ட சொல்லுங்க நிறைய பேர் சொன்னீங்க. தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவன் முடி வளர்க்க ஆரம்பிச்சது வந்து கேன்சர் சென்டர், கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக. ஆனா போய் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய இத்தனை சென்டிமீட்டர்னு கணக்கு இருக்கு, அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்த்தா தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவனுக்கு வந்து அவ்வளோ தூரம் வளர்க்குறதுக்கு அவங்க ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் ஒத்துக்கறல, இதவே வெட்டு வெட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, இதவே கொஞ்சம் நீளமானாலும் போய் போய் வெட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அவங்க கேங் எல்லாருமே ஒரு சேர்ந்து இந்த மாதிரி நினைச்சு வளர்த்தாங்க. வளர்த்த உடனே கடை இதுல என்ன சொல்லிட்டாங்க, ஒன்னு அடிச்சா மொட்டை அடிக்கணும், இல்லைன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வெட்ட வரும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க, அதுதான் உண்மை. இப்ப என்ன பண்றேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இதை வளர்த்துக்கிறேன், பாப் கட்டிங்க, அது என்ன சொல்றது பங்கு மாதிரி வச்சிருக்கேன். அப்புறம் காலேஜுக்கு எல்லாம் போனாக்க நம்ம எந்த ஊருக்கு போறோமோ தெரியாது, காலேஜுக்கு அங்கெல்லாம் வச்சு எப்படின்னு தெரியாது. ஏன் ஆசைக்காக இந்த 1 வருஷம் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான், வேற ஒண்ணுமே கிடையாது.
ஏதோ சரி ரைட்டு, முடி அத அவனுடைய சுய விருப்பம், அதை நம்ம எதுக்கு நம்ம தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சரி வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. கேரளாவில் பார்த்தாக்கா 90% பசங்க எல்லாம் முடியோட தான் தெரிவாங்க. ஆனா என்ன ஒண்ணு நாங்க சொல்றது, ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கடா, இல்ல இந்த மாதிரி எடுத்து ஒரு கிளிப் மாதிரி எனக்குள்ள வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி வச்சுக்கடா, அது ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னா அதை வேண்டாம் சரி அவன் போக்குக்கு விட்டுருவோம்னு நாங்களும் ஒன்றும் சொல்றது கிடையாது. இப்படி சொல்றது முடிதானங்க பிள்ளைங்க அசைக்கு வளர்த்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஆனா வளர்க்கணும்னு நினைச்சு வளர்த்தது இதுதான், இதுக்காக தான் வளர்த்தான், இதுக்காக தான் வளர்த்தது. இல்ல போயெல்லாம் பாத்துட்டோம், போயெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சென்டிமீட்டர் சொன்னாங்க, அத்தனை சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம், அத்தனை சென்டிமீட்டர் இருந்தால் இவ்வளோ தூரம் வளர்ந்துடும் அப்படின்னு போது ஸ்கூலுக்குலாம் போக முடியாது இல்லை அந்த மா காலத்துக்காக. அவன் அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டோம், அவங்க கூட ஒரு 3-4 பசங்க வந்திருந்தாங்க, எல்லாரும் போய் பார்த்தோம், அது முடியாது அப்படின்னு சொல்லவும் வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்று சேரம் போயிட்டு ஒரு ஃபங்க் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இந்த வருஷம் தான் அப்புறம் காலேஜ் போனாக்க தன்னால் அவன் ஹேர் ஸ்டைலாம் மாற்றிருந்துருவோம், ஏன்னா அவங்க கேங்கே வச்சுருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேருமே ஃபங்க் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் வச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இப்படி தம்பியை முடி வளர்க்க வச்சிருக்கீங்க, முடி வளர்க்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு நல்ல முடியை வெட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னனால நாங்கள் அந்த வார்த்தையை சொல்றோங்க. ஏன்னா போட்டோ போடும்போதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு சொல்றீங்க, அதுக்காக சொன்னோம். முடிதானே தம்பிங்க, நம்ம தூங்கும்போது கூட பிடிச்சி வெட்டி விட்டுறலாம், ரொம்ப நேரம் ஆக போறது கிடையாது, அதுக்கப்புறம் அவன் என்னை வெட்டிடுவானோன்னு பயத்திலே அப்படிலாம் வெட்ட மாட்டாங்க. 2 நாள் 2 நாள் முகத்தை சுருக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர நம்ம எதிர்த்து பேச மாட்டாங்க. இதுவரைக்கும் எதிர்த்து பேசல, பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வைக்கல, அதுதான் மெயின். அப்படி இருந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் யோசிச்சு யோசிச்சு செய்ய வேண்டியது இருக்கு. சரி ஓகே, அதுக்கான தெளிவு உங்களுக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன தெளிவுமா சொல்ல போறேன்? இல்லை இல்லை, அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம யோசிச்சு யோசிச்சு என்னத்தை சொல்ல போகிறோம், வாழ்க்கையில் என்னைக்குமே நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஏற்கனவே ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் விட்டுருப்போம், வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய விருப்பம் எதுவோ அதை நம்ம செய்கிறதுக்கு நம்மளால் முடியலை. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓகே நம்ம பத்தவங்களுக்காக பார்த்தோம், இவங்களுக்காக பார்த்தோம், சமுதாயத்துக்காக வாழ்ந்துட்டோம், சரி ஓகே இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களாச்சும் குறிப்பிட்ட காலம் வர அவங்க சந்தோஷத்துக்காக வாழணும், அதை நம்ம வாழ விடணும் உண்மை. ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சுனாலே படிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சுனாக்கும், அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்களாக்கும், அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம்னு வந்துருச்சுனாக்கும், அவங்களுக்கு நிறைய சுமதலைகள் நிறைய தாங்கக்கூடிய இது வரும். அந்த டயத்தில் அவங்க கஷ்டப்படத்தான் போகிறாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அவங்களால குடும்பத்தை முன்னோட்டு கொண்டு போக முடியும். அது வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது தப்பா ரைட்டானு எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்தா நல்லதுன்னு எங்க மனசு. அவங்களால அதாவது நம்மளால நிறைவேற்று வைக்கக்கூடிய சிறிய சிறிய சந்தோஷங்கள், முடி வளர்த்துக்கிட்டா வளர்த்துக்கப்பா, சைக்கிள் ஓட்டிக்கிட்டா ஓட்டிக்கப்பா, பைக் ஓட்டிக்கிட்டா ஓட்டிக்கப்பா, லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ டவுன்ல ஓட்டிக்கப்பா, அது வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஓட்டிக்கப்பா அப்படி சொல்லலாம். ஃப்ரெண்டுகளோட படத்துக்கு போட்டா போய்க்கப்பா, ஃப்ரெண்டுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா, நீங்க சொல்லுவீங்க நம்ம கிட்ட என்னைக்குமே காசு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சில சமயம் இருக்கும் சில சமயம் இருக்காது. இப்ப தம்பிகளுக்கு வாங்கி தர முடியாதுன்னு கண்டிக்காம, வாங்கி தரேன்டா தங்கம், இந்த மாசம் இல்லடா அடுத்த மாசம் வாங்கி தரேன்டான்னு சொல்லி புரிய வைக்கலாம். அப்ப பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஓகே அம்மா சொல்லியிருக்காங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்காக சொன்னேன் உடனே வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லல, அதுலயும் ஒரு குறைய கண்டுபிடிச்சு தாடிக்கிட்டு வந்துடாதீங்க. அதாவது கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்க்கணுங்க, கஷ்டப்படுத்தி வளர்க்க கூடாது, அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும், கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் ஓகே, ஆனால் பிள்ளைங்களை என்றைக்கும் நம்ம கஷ்டப்படுத்தி வளர்க்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து அது உண்மையிலே நம்ம நமக்கு பிறந்துட்டோம்ன்றதுக்காக அவங்க மனசெல்லாம் நினச்சிடுவாங்க, பாரு எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க பாரு அப்படி இப்படின்னு அவங்க மனசில் நினச்ச ஒரு தப்பான பாதைக்கு போகிறதுக்கான ஒரு முன்கருதல் நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாதுன்றதான் நாங்கள் இதை சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து பெரிய இவங்க பெரிய அதிபுத்திசாலி மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தானே நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா நிறைய இது கேட்டிருப்போம், நமக்கு கிடைச்சிருக்காது, அப்ப நம்ம மனசு எவ்வளவு ஃபீலிங்கா இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம், நம்ம பிள்ளைங்க யோசிக்கணும், நம்ம அம்மா அப்பா கேட்டா வாங்கி தந்துருவாங்களே, இன்னைக்கு வாங்கி தரலன்னாலும் நாளைக்கு வாங்கி தந்துருவாங்க. அதனால நமக்கு இது நம்ம இப்பவே வாங்கணும்னு அவசியம் இல்ல, காத்திருப்போம், அம்மாட்ட சொல்லுவோம், வாங்கி தருவாங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுங்க, அதுக்கான புரிதல் அவங்களுக்கு கொடுங்க. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க, பாருங்க.